हेलो फ्रेंड्स, वेलकम टू कोयलपट्टी वीरलक्ष्मी समेल। इन्हें नम्बर पाकपोना पायस रेसिपी दा, और स्वीटान पायस रेसिपी दा पाकपो। और अंज इंग्रेडिएंट्स वच्चे नम्बर एप्डी पायस सेलान पाकल। सेमिया इलाद पायसम पाती पासीपरुप मुका टम्लर एड़े कट तट इत वो 100 ग्राम अलव जव्वरिसि इदुवुम 100 ग्राम अलव मूणु एलक्का तेंगा पत्त वेल्लम இது வந்து வெல்லம் வந்து 150 கிராம் இருக்கும். இது இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் ஒரு பாயச ரெசிபி பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர இந்த பாயச டிஃப்ரெண்டான பாயச ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க இப்போ பாயசம் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஓரளவு வறுபட்டுருச்சு. வறுபட்டு மனம் செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பை இறக்கிக்கிடலாம். லேசாக வறுப்பிட்டாலே போதும். அந்த வளவளப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம லேசாக வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பை இறக்கிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜவ்வரிசியே சேர்த்துக்கலாம். பாசிப்பயிறு ஜவ்வரிசி ரெண்டும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஜவ்வரிசி வேக கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி தூசி இருந்தாலும் மிதந்து வந்துடும். கழுவிக்கோங்க. ஒன்றுக்கு 2 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசியை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஜவ்வரிசி வேகட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா பொங்கி வரும். பொங்கி வந்து கேஸ் சம்மந்தராமல் பார்த்துக்கோங்க. மூடி வச்சு இந்த ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இல்லை ஓப்பன்லேயே வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஜவ்வரிசியை வேக விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா ஜவ்வரிசி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா பல பலன்னு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல பாசிப்பருப்பு சேர்த்துறாதீங்க. அது ரொம்ப வெந்து கொல கொலன்னு ஆகிடும். ட்ரை ரோஸ்ட்டு பண்ணினா நான் பாசிப்பருப்பை வந்து கழுவி இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் உங்களுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணாமல் சேர்த்தீங்கன்னா அது வந்து வளவளப்பாக இருக்கும். நான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி சேர்த்துருக்க கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்காது. இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாசிப்பருப்பு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதுனால இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் வெந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாசிப்பருப்பு வேக தண்ணி நம்ம மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் பருப்பு வந்து நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். முக்கால் முக்கால் டம்ளர் எடுத்தேன். நான் கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவு நான் வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாகு காய்ச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து தூசி இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து வெல்லத்தோட ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த வெல்லத்தோட ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லத்தோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. பாசிப்பயிறும் பாருங்கள் ரொம்ப குலையவும் இல்லை. ஒரு 1/4 பதத்தில் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயசத்தை இறக்கிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பத்தையை நம்ம வந்து நெய்யில் வதக்கி சேர்த்துக்க போகிறோம். முந்திரி இல்லாமல் நெய்யை பார்த்தோன்னே, நெய் ஹீட் ஆனோடனே நீங்கள் முந்திரி சேர்க்க போகிறேன்னு நினைக்காதீங்க. தேங்காவை தான் நம்ம இப்போ நெய்யில் வதக்கி நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து முந்திரி தேவையில்லை.
திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த ஸ்வீட் கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை நம்ம நெய்யில் இந்த மாதிரி பல்லு பல்லாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கிட்டு இதை வந்து நம்ம நெய்யில் வதக்கிக்கிடலாம். தேங்காவை இந்த மாதிரி நெய்யில் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி நம்ம பாயசத்தில் சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா செவக்க வதக்கி நம்ம வந்து பாயசத்தில் ஊற்றியாச்சு. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு பாயசம் வந்து எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். இதை ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ஸ்வீட் செய்யணும்னு நினைப்போம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்வீட் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். இது ஃப்ரைடே அன்னைக்கு வந்து கடவுளுக்கு கூட நீங்கள் படைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாமே கடவுளுக்கு படைக்கக்கூடியதாக நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த பாயசம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தேங்காவுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷன் தான். நம்ம பெரும்பாலும் முந்திரி வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம். ஸோ தேங்காய் எப்போவுமே இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு பாயசம் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோவில்பட்டி வீரலட்சுமி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.